வெல்கம் டு ஆரி கேலரி. இன்னைக்கு நம்ம ஒரு டியூட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கட் ஒர்க் பேட்ச் மாதிரி அட்டாச் பண்ணி அதை சுற்றியும் வந்து நம்ம கட் ஒர்க் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேட்ச் வந்து, இது வந்து ஒரு டியூட்டோரியல் வீடியோவில் உங்களுக்கு நான் போட்டு காமிச்ச ஒரு பேட்ச்சு. ஆக்சுவலாக அதை நான் வந்து இந்த கட் ஒர்க்குக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேட்சோடைய வீடியோவும் நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி போட்ட கட் ஒர்க்கோட வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து லிங்க்கில் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி இந்த சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கிறதுக்கு கரெக்டாக சென்டர் பண்ணி நம்ம அதை பேட்சை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அதை சுற்றியும் வந்து கட் ஒர்க் பண்ணலாம். இந்த கட் ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு ஜரி த்ரெட்டை எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம ஜரியில் தான் அவுட்லைன் கொடுத்துருக்கோம், ஸோ அதனால் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். அட்டாச் பண்ணுறது அஸ் யூஷுவல் நம்ம கீழேருந்து த்ரெட் எடுத்து நார்மலாக நம்ம துணியெல்லாம் கொஞ்சம் அட்டாச் பண்ணுறதுனா பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். மிஷின் இல்லைன்னா பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் அட்டாச் பண்ண போகிறோம். பட் இதில் வந்து ஜரியோட அவுட்லைன் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு டஃப்பாக இருக்கும். ஸோ சேம் த்ரெட்டை எடுத்துட்டு கரெக்டாக சென்டர் மட்டும் பாயிண்ட் கரெக்டாக பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி கொஞ்சம் தள்ளி கீழே இறக்கிக்கலாம். நம்ம அந்த ஜரி அவுட்லைன்லேயே கரெக்டாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமும் நம்ம வந்து க்ரீன் கலர் த்ரெட்டில் தான் வந்து கட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ க்ரீனில் தான் வந்து ஒரு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இருந்தாலும் நம்மளுக்கு இந்த பேட்ச் மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை அட்டாச் பண்ணி தான் ஆகணும். க்ளூ போட்டு ஒட்டிட்டும் கூட நீங்கள் பண்ணலாம், பட் க்ளூ போட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் இருக்காது. க்ளூ போட்டு ஒட்டிட்டு நம்ம சைடில் வந்து ஜிக்ஜாக் கொடுக்கலாம். பட் ஜிக்ஜாக் கொடுக்கறதுக்கு இது கொஞ்சம் லூஸாக இல்லை, பேட்ச் ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி த்ரெட் வச்சே அட்டாச் பண்ணிக்கலாம். இது கிளிப் ஸ்டோன் அப்படிங்கிறதுனால சென்ட்ரலில் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து கிளிப் ஸ்டோன். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக தூக்கின மாதிரி இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறமா காட்டுறேன். ஃபுல்லாக முடித்தாச்சு, நம்ம ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடித்தாச்சு, நாட் போட்டு எடுத்தாச்சு அந்த த்ரெட்டை. இப்போ இந்த கட் ஒர்க்குக்கு வந்து ட்ரா பண்ணிக்கலாம். சும்மா நான் இது வந்துட்டு மேனுவலாக ஏதாவது நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்துட்டு இது ஹனி காம்ப் அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் கிடையாது. இதை எரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கூட வேறு மாதிரி தான் ட்ரா பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் நம்மளுக்கு என்ன ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ரேண்டமாக ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்ருக்கேன் கவ் கவ்வாக. ஸோ சேம் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு பாக்ஸ் பாக்ஸாகவும் கொடுக்கலாம். பட் பாக்ஸாக கொடுக்கறது நல்லா இருக்காது, லுக்கப் நல்லா இருக்காதுன்றதுக்காக இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். ஸோ நீட்டாக முடித்தாச்சு. நம்ம ஓரளவுக்கு எல்லா பக்கம் ஃபில் பண்ணுற மாதிரி அந்த கர்வில் வந்துட்டு போட்டு முடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக எரேஸ் பண்ணி தான் நான் ட்ரா பண்ணேன். இப்போ வந்து க்ரீன் கலரில் ஃபுல்லாக செயின் ஸ்டிச்சு. கட் ஒர்க்குனாவே ரொம்ப ஈஸி ஒர்க் தான். கட் பண்ணும்போது ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அந்த ட்ரிக்ஸ் மட்டும் நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். அது இல்லாமல் நம்ம ஜரியில் வந்துட்டு கட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். செயின் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் லுக் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், இதுவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதை கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கீழே வேறு கிளாத் கொடுக்க போகிறோம் அப்படிங்கும்போது இப்போ பின்னாடி வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அங்கங்கே த்ரெட்டோட இப்போ நம்ம இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கட் ஒர்க் வந்து நம்ம க்ளூ மட்டும் வச்சு பண்ண போகிறது இல்லை. நம்ம வந்துட்டு நம்ம கொசுவத்தி வச்சு தான் நம்ம இதை ஃபுல்லாக ஹீட் பண்ணி எடுக்க போகிறோம். பட் இருந்தாலும் க்ளூ வைக்கிறோம், ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த கிளாத் வந்து டக்குன்னு ஏதாவது நம்ம நெருப்பே பட்டாலும் ரொம்ப இதாகாமல் கொஞ்சம் நம்மளுக்கு இது பண்ணி கொடுக்கும். ஸோ ஸ்லோவாக இதாகும். நம்ம அந்த நேரத்தில் வந்து லைட்டாக கை எடுத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு எதுவாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சேம் எல்லா பக்கமும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளால் வந்துட்டு கண்டினியூஸாக நம்ம நெருப்பில் வச்சு கட் பண்ண முடியலன்னா நம்ம சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் ஸோ இதை ஃபுல்லாக க்ளூ வச்சு முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக க்ளூ வச்சாச்சு. இது ட்ரை ஆக வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த இடம்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஆக்சுவலி. ஸோ மற்ற இடம்லாம் ட்ரை ஆகாமல் இருக்குது. ஸோ அந்த இடமெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டினா தான் தெரியும். ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கட் ஒர்க்கில்
கண்டிப்பாக நெருப்பு வச்சு தான் பண்ண போகிறோம். அது இல்லாமல் சிசர்ஸ் வச்சும் பண்ணலாம், பட் வந்து நெருப்பு வச்சு ஈஸியாக சீக்கிரம் முடிகிற வேலை. ஸோ இதுக்கு வந்து ஊதுபத்தி எடுக்காதீங்க கண்டிப்பாக, ஏன்னா ஊதுபத்தி வந்து ரொம்ப சன்னமாக இருக்கிறனால டக்குன்னு உடஞ்சி கிளாத்துலேயே விழுந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாகவே இருந்தாலும் நீங்கள் வந்து இதே கொசுவத்திலேயே வச்சு பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இதில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், சிசர்ஸ் வச்சு அந்த பிளாக்காக இருக்கிறதையெல்லாம் கட் பண்ணிக்க போகிறோம். அப்படி தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அதை வச்ச உடனே சைட்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு உருகி வந்துடும். நம்ம அந்த கார்னர்ஸ் வந்து நல்ல ஷார்ப்பான எட்ஜு, கொசுவத்தியில் வந்து ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம நீட்டாக கட் பண்ணிக்கலாம். சேம் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து அந்த சன்னமாக கிடச்சிருச்சு. அந்த சன்னமாக கிடைக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணனே. நம்ம கட்வொர்க் வந்து இதை விட ரொம்ப சின்னதாக போடுவோம். ஸோ அதனால் அந்த சன்னமாக அந்த கொசுவத்தி வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சேம் டைம் இன்னொரு டிப் என்னென்னா, இடையில த்ரெட்டு வருது அப்படின்னா அந்த த்ரெட்டை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நெருப்பு வச்சு நம்ம கட் பண்ணலாம். பிகாஸ் அந்த த்ரெட்டில் பிடிச்சது அப்படின்னா லைட்டாக அந்த நெருப்பு கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆகும். ஸோ அதனால் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு காட்டுறேன் எப்படி இதுன்னு. ஸோ முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே நான் அதை பிளாக்காக இருந்தது ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஆக்சுவலாக அந்த பிளாக்காக இருக்கிறதெல்லாம் நம்ம சிசர்ஸ் வச்சு லைட் அப்படி கட் பண்ணிக்கலாம், இல்லைனா கட்டர் வச்சு கூட நீட்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம வந்து இதில் ஜிக்ஜாக் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ரொம்ப ஈஸி ஸ்டிச்சஸ் ஆக்சுவலி, அதனால தான் கொஞ்சம் இது வந்து ரொம்ப ஷார்ட் வீடியோவாக இருக்குது. ஸோ எப்பயும் போல் ஜிக்ஜாக் போடுவோம் இல்லையா. சேம் நீங்கள் வந்து ஜிக்ஜாக் போடும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு எட்ஜ், அதாவது கிளாத்தோட எட்ஜிலேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் அது எப்படின்னா நம்மளுக்கு அந்த முடிச்சு போட்டிருப்போம் இல்லையா, ஸோ அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த கிளாத் இருந்தால் மட்டும்தான் இது உட்காரும். இல்லை அப்படின்னா அந்த நாட்டுக்குள்ளே விட்டு நீங்கள் அடுத்த செயினை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக நிற்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வராமல் அப்படி கண்டினியூவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சேம் அதே மாதிரி கண்டினியூஸாக அந்த கர்வ்ஸ் ஃபுல்லாகவே இதே ஒர்க்கு தான். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ சேம் அதே மாதிரி ஜிக்ஜாக்ஸ் ஃபுல்லாகவே ஒரே மாதிரி தான் நம்ம போடுறோம். அது நாட் போடும்போதும் சரி, இடையில வந்து உங்களுக்கு மறுபடி கண்டினியூ பண்ணும்போதும் சரி, அந்த நாட்டுக்குள்ளே விட்டு ரெண்டாவது ஸ்டிச்சை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாத்தோடைய அந்த எட்ஜ் தேவை கிடையாது. ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இது ரொம்ப, அதாவது இந்த பேட்சோட இது கொஞ்சம் நம்ம அந்த க்ரீனோட லைனே கொடுக்கணும் அப்படின்றதுனால அப்படி கொடுத்தோம். இல்லைன்னா ஜரியில் கொடுத்துருந்தா இன்னும் அழகாக தெரிஞ்சிருக்கும் பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக இன்னும் குட்டி குட்டியாக இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். த்ரெட்டில் போடுறத விட உங்களுக்கு ஜரியில் போடுறது தான் பெஸ்ட்டு. பட் த்ரெட்டில் போட்டால் எப்படி இருக்கும்னு எனக்கு ஃபீல் தெரியல. ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே நான் இந்த தடவை போட்டேன். பட் ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஆக்சுவலாக ஜரியில் போடுறது தான் ரொம்ப ஈஸி. ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு ரொம்ப கட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கட்வொர்க் வந்து இதோட கிடையாது, பேட்சோட அட்டாச் பண்ணுறது, ஒரு கிளாத் இன்னொரு கிளாத்தோட அட்டாச் பண்ணுறது, இந்த மாதிரி கட்வொர்க்ஸும் இருக்குது. அதுவும் வந்து ஃபியூச்சரில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் வந்து பிளாகில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.